நான் ஏசிபி சுதாகரன். வணக்கம் சார். இந்த போட்டோல இருக்கவங்களை பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா சார். இங்க பக்கத்துல ஏதாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் பாக்கல சார். சரி, பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். சாமி, சாமி, இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் எங்கேயும் பார்க்கலையே சாமி. சரிங்க, தேங்க்ஸ். சரி சார். சாரி சார், சங்கவியை எங்க தேடியும் கிடைக்கல சார். பல பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன், உருப்படியா ஒரு தகவலும் கிடைக்கல சார். சங்கவி காணாம போனது ஈவினிங் தான், நைட் இல்ல. ஆனா யாருமே அவளை பார்க்கலன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் அவ காணாம போகும்போதெல்லாம் இடையில நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவா. இந்த தடவையும் அப்படிதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவ உண்மையாவே கடத்தப்பட்டாளா இல்ல காணாம போனாளா? ஒருவேளை அவ கடத்தப்பட்டிருந்தா யாரோட இன்டென்ஷன், என்ன மோட்டிவேஷன்? உங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுதான் மோட்டிவே. யோசிக்காதீங்க சார், அந்த மாளவிகா தான் சங்கவியை கடத்திருப்பான். ஆமா சார், உங்களுக்கும் அவளுக்கும் ஏற்கனவே முன்பகை வேற, அதோட ஏற்கனவே சங்கவியை கொல்ல வேற பார்த்திருக்கா சார். கண்டிப்பா அவதான் சார் இதுக்கு காரணம். இல்ல சார், இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க கூடாது. இத நிறுத்தணும்ங்கற ஒரே நோக்கத்தோட தான் யாரோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் மாளவிகா தான் சந்தேக பண்றீங்களா? ஆமா சார். ஓகே சுதாகர், நான் மாளவிகாவை நேர்ல சந்திச்சு விசாரிக்கிறேன். இன்னும் 10 மினிட்ஸ் கழிச்சு நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். சந்தோஷத்துக்கு எடுத்த அந்த சங்கவிய நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லக்கா. என்ன சொல்ற நீ? நாம மட்டும்தான் அந்த சங்கவியால பாதிக்கப்பட்டிருக்கோம் நினைச்சிட்டு இருந்திருக்கோம்க்கா. ஆனா அந்த சங்கவிக்கு எல்லா இடத்துலயும் விரோதிங்க இருப்பாங்க போல இருக்கு. ஏய், ஏதாவது புரியற மாதிரி சொல்லுடி. உன் வாழ்க்கையில குறுக்க வந்தவள நான் பழி வாங்கணும்னு தானே தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா அவ மறுபடியும் கண் காணாத தூரமா எங்கயோ தொலைஞ்சு போயிட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? சங்கவிய பழி வாங்கறதுக்கு வேற ஒரு டீமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இனிமே நம்ம கவலையே பட வேண்டாம்க்கா, நம்ம ஹாயா ரிலாக்ஸா இருப்போம். அந்த சங்கவி தானாவே அழிஞ்சு போயிடுவோம். இல்லடி, இனிமேதான் நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னக்கா சொல்ற? என்னக்கா? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா
இன்னைக்கு அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? எனக்கு மயக்க மயக்கமா வருது. என்ன உடனே ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லு. என்ன காரணமா தான் சொல்றேன், என்ன ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லு. என்னக்கா நீ சங்கவிய காணன போலீஸ் என்னதான் தேடி வரும்? டாக்டர் கூப்பிடு தேவி. டாக்டர் அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. நான் உடனே போய் டாக்டர் பேசுறேன். டோன்ட் வரிமா. சுதாகர், நாம நினைச்ச மாதிரி இல்ல சுதாகர். சங்கவி காணாம போனதுக்கும் மாளவிகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், எப்படி சார் சொல்றீங்க? சுதாகர், நான் மாளவிகா அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல் இருந்தான் பேசுறேன். இப்ப மாளவியோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. அவங்க உடல்நிலை ரொம்பவும் மோசமாயி ஐசியூல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க சிஸ்டர் தேவி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம மாளவிகாவை டவுட் பண்றது வேஸ்ட் சுதாகர். வேற ரூட்ல தான் நம்ம சங்கவியை தேடி ஆகணும். ஓகே சார், பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல மாளவிகாவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ற மாதிரி நம்ம ஆளுங்க யாராவது அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஐ நோ சுதாகர், ஐ வில் டூ இட். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. ஓகே Thank you.
கல்யாண பொண்ணை மறுபடியும் காணாம சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இனியும் எத்தனை தடவை தான் அந்த கூத்த நடத்த போறீங்க? அடக்க ஒடுக்கமா பொண்ணை வளர்த்திருந்தா அவ அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருந்திருப்பா. கல்யாணத்தனைக்கு ஓடி போறதே அவளோட குழப்பா போச்சு. மானங்கிட்ட குடும்பம், இந்த குடும்பத்துலதான் சம்பந்தம் பண்ணுவேன். கட்டுனா இவங்க பொண்ணுதான் கட்டுவேன். உன் பையன் ஒத்த கால நிக்கிறான், சொல்றதுக்கே வெக்க கேடா இருக்கு. சம்பந்தி, கோபப்படாதீங்க. யோ நிறுத்தியா, யாரு உனக்கு சம்பந்தி? இந்த ஜென்மத்துல உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. நீ எத்தனை தடவை முகூர்த்த ஏற்பாடு பண்ணாலும் உன் பொண்ணு ஓடி போக போறா, மறுநாளே கல்யாணம் நிக்க போகுது. அப்புறம் எப்படி நான் உனக்கு சம்பந்தியாக முடியும்? இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல சம்பந்தி. என்ன எதிர்பார்க்கல? ஒவ்வொரு தடவை கல்யாணத்தனைக்கு உங்க பொண்ணு ஓடிதானே போயிட்டு இருக்கா? இந்த கல்யாணம் வேண்டான்னு உன் மகன் கிட்ட தலையால் அடிச்சுக்கிட்டேன். ஆனா அவன் அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு மகனும் இல்லன்ட்டான். ஆனாலும் மனசு கேட்காம மானம் கெட்டு போய் மகன் கல்யாணத்துக்கு வந்தான். வந்ததுக்கு மூஞ்சில கரிய பூசிட்டான். ஏதோ அண்டை ஓடாமே வசியமாமே, என் பொண்ணு எனக்கு போன் பண்ணி சொன்னா. அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்படி பிள்ளை சுனிய வச்சு என் பையனை வளர்ச்சி போட பாத்தீங்கன்னா அப்புறம் உங்க குடும்பம் நாசமா போயிடும். நாசமா போறது என்ன? அதான் ஏற்கனவே நாசமா போய் கிடக்குது. ஒரு கல்யாணத்துக்கே வக்கு இல்ல, இதுல ரெட்ட கல்யாணமா? ஒரே மேடையில ரெண்டு கல்யாணமா? ஆசை ஆசை பேராசை. இப்போ இவ கல்யாணமும் நின்னு போச்சு. இவளையும் மூளையில உட்கார வச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருங்க. சங்கவி நல்லவ, அப்படி இப்படி தங்க வைரம் சொல்லுவீங்க? நான் ஓடி போனா நான் தங்கச்சி கல்யாணம் நின்னு போகுங்கிற அந்த அறிவு கூட வேண்டாம். யாரு எக்கேடு கட்டு போனாலும் எனக்கு என்னன்னு நினைக்கிறவள எங்க தலையில கட்ட பாக்குறீங்களே? கட்டுவாங்க கட்டுவாங்க. யோ ஓடவும் பொண்ணு கல்யாணத்தை மறந்துரு. இதோ வந்துட்டாரு ஜேம்ஸ் பான் 007. என்னடா காணாம போன சங்கவிய தேடி காட்டுக்குள்ள தெரிய போறியா? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பிரச்சனை பண்ண வரலடா. உன் கல்யாணத்துல அர்ச்சதை போட்டு ஆசி வழங்கலான்னு வந்தோம். இப்ப என் கல்யாணம் நின்றுச்சு, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? சரி சரி கிளம்புங்க. அப்போ நீ எங்களோட வரமாட்ட? நான் சங்கவியை தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஊருக்கு வருவேன். டேய் டேய், அப்போ நீ என்னைக்குமே ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லு. ஏய், இவ்வளவு நடந்தும் நீ இப்படி பேசுறீனா? இனி நீ திருந்தவே மாட்டடா. ஏய், உன் பையனை இதோட மறந்துடு, வா போலாம் வா. அவங்க போறாங்க, அவங்கள போய் சமாதானப்படுத்துங்க. அவங்க பாவம் எங்களுக்கு வேண்டாம், நீங்க அவங்களுடைய புறப்பட்டு போயிடுங்க மாப்ள. அவங்க போட்டும், நான் சங்கவி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போவேன். தங்கச்சிக்கு பெருசா சப்போர்ட் பண்ணி பேசினேன், இப்ப என்னடா சொல்ற? என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? உனக்கு எப்படி பேச வாய் வரும்? அவ ஓடி போயிட்டான்னு சொன்னப்பெல்லாம் நீயும் அம்மாவும் என் வாய் அடைச்சிங்கல்ல. இப்ப நான் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அவ லவ் பண்ணது நிஜம், கல்யாணம் பண்ணது நிஜம், ஓடி போனதும் நிஜம். சந்தேகப்பட்டு சொன்னதெல்லாம் நிஜமாய் போச்சுடா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூர்யா உடவ சேர்ந்து இருக்கிற போட்டோவை பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
தெரியும் அவ யார லவ் பண்ணிருக்கான்னு பாத்தியா? 420 சீட்டர் கிரிமினல் சூர்யாவ. ஹலோ சூர்யா, வெல்கம் டு தி பூபதி இண்டஸ்ட்ரி. தேங்க் யூ. உக்கார் சார். எங்களோட ஸ்டைலே வேற சார். எங்களை நீங்க தாராளமா நம்பலாம். தொழில்நகர சிமெண்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். யூ டோன்ட் வரி. இதுல தேவையான பணம் இருக்கு. ஜஸ்ட் கீப் இட் தட் அட்வான்ஸ் சார். எல்லாம் சரியா இருக்கும் சூர்யா. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கான்ட்ராக்டோட வரணும். ஷியோர் சார், கண்டிப்பா கண்டிப்பா வரேன். தேங்க் யூ. அந்த மும்பை பார்ட்டி சுனில் ஷெட்டி வேற முட்டி மோதிட்டு இருக்கான் போல சார். பட் கான்ட்ராக்ட் நமக்கு தான் சார். இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த கான்ட்ராக்ட் மும்பையில இருக்க சுனில் ஷெட்டிக்கு போயிடுச்சு சார். நாராயண சார், என்ன சொல்றீங்க? நாளைக்கு என் பணம் 100 கோடி ரூபாய் வந்தாகணும். உங்களோட எவனையும் உயிரோட விட மாட்டேன்டா. சொல்லுங்க, எங்க போயிருக்கான் சார்? எங்க போய் உழைஞ்சிருக்கான்? இன்னும் 1 ஹவர்ல அவன் என் லைன்ல வரணும். இல்லோ சார், சார், வேணாம் சார். வேற ஆளே கிடைக்கல அவளுக்கு. யாரா அவன்? புரோக்கர். நாம வீசியது கமிஷன் எலும்ப பொறிக்க திங்கிற நாய். அவங்க கூட ஓடி போயிருக்கா. நம்பிக்கை துரோகி. எங்க அப்பனை ஏமாத்து அவன்கிட்ட இருந்து 100 கோடி ஆட்டைய போடுன்னு இவளே சொல்லி கொடுத்துருப்பாடா. கடைசியில கடவுள் வச்சான் பாத்தியா ஆப்பு? ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவன் இப்ப ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறான். அவன் அடிச்சு போட்டது நாம தானே? நாம என்னடா நாம? நான் அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான்டா கடவுள், நான் தான் சாத்தான். வக்கிரண்டா அடுத்த ஆப்பு. கண்ணுல படக்கூடாதுன்னு ஓடி ஒளிறாள்ல, அவ எங்க இருந்தாலும் திரும்பி வர வைக்கிறேன் பாரு. நான் சொன்ன மாதிரி செய்ய. இங்க வா.